ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது. அதாவது நமக்குன்னு ஒரு வீடு இருந்ததுன்னா நல்லா இருக்கும், நமக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், நமக்குன்னு ஒரு செல்வம் இருந்தா நல்லா இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. செலவுகள் தான் சார் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, செலவுகள் தான் தீரணும். எனக்கு வீட்ல மகாலட்சுமி நிலைச்சிருக்கணும் அப்படினு சொன்னா அம்பாளுக்கு நீங்க அதற்குண்டான மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா காரியங்கள் நடக்கும். நிறைய பேர் கேக்குறதுண்டு சார் மந்திரத்துல போய் மாங்காய் விழுகுமா, மந்திரம் சொன்னா காரியம் நடக்குமா? மந்திரம் சொன்னா இல்ல, இவங்க உழைக்கறாங்க, இந்த உழைப்பு கேற்ற பலத்தை தரக்கூடிய அற்புதமான சக்தி அதிர்வுகள் இருந்ததுனா இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றமா இருந்திருக்கும். இது மந்திரமாக எடுத்துக்கொள்ளாதல், மந்திர சொல்லாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். பத்மாசனே பத்மகரே லக்ஷ்மி அப்படிங்கிற மந்திரம், பத்மாசனே பத்மகரே லக்ஷ்மி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க விடாது மனசுல சான் பண்ணிட்டே இருங்க, லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரக்கூடியதா இருக்கும். இந்த மந்திரத்தை சான் பண்ண 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 உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக உங்களுக்கு ஒவ்வொரு விசேஷங்களை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நம்ம எடுத்து சொல்ல இருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்குண்டான அற்புதமான நிகழ்ச்சி. வரக்கூடிய 22 இந்த 22 அன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். துர்கா சப்தசதி பாராயணம், தேவி மகாத்மீகம் சண்டி பாராயணத்தோட சேர்ந்து லலிதா திரிசதி, இதில் உங்களுடைய பெயரும் பதிவு செய்து கொள்ள எனக்கும் அர்ச்சனை பண்ணணும் சார். என்னுடைய நட்சத்திர ராசி இதுன்னு சொல்கிறதுக்கு 7397394829க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்களும் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.